உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா தொற்று சவாலை எதிர்த்து போராடுவதில் பிரிக்ஸ் நாடுகளின் மிகப்பெரும் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 8வது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், முன் எப்போதும் இல்லாத பெருந்தொற்றாக உருவெடுத்துள்ள கொரோனாவை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த தொற்றை முறியடிக்க இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் 20 தடுப்பூசிகள் பல்வேறு நிலைகளில் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருவதாகவும், அவற்றில் கோவாக்சின், கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பூசிகள் முன்னேற்றமான நிலையை எட்டியுள்ளதாகவும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சிக்காக 120 மில்லியன் டாலர் அளவுக்கு நிதி உதவியை இந்தியா அறிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.